ஹே ஹாய் டியூட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்க செம மஜாவா இருக்கேன், நீங்களும் அங்க செம மஜாவா இருப்பீங்கன்ற நம்பிக்கையில இன்னைக்கான ஸ்டோரிக்குள்ள போக போறோம். இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, லவ் ஆஃப்டர் வேர்ல்ட் டாமினேஷன் அப்படின்ற இந்த செம ஃபன்னான அனிமி சீரிஸுடைய எபிசோட் 9ல இருந்துதான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு கிளிக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க. சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்ன்ற நம்பிக்கையில தான் சொல்றேன், மறக்காம ஒரு லைக்கை போட்டு ஜெய் பாகுபலின்னு ஒரு கமெண்ட் தட்டி விட்டீங்கன்னா நாங்க ரொம்பவே ஹாப்பி ஆகும். சோ வெல்கம் டு குக்கி லக்கி. லாஸ்ட் சாப்டர்ல என்ன நடந்துச்சுன்னா, நம்மளுடைய ஹீரோவும் டெசிமியும் ஒன்னா டெசிமியோட ரூம்ல இருக்கிறப்போ டக்குன்னு டெசிமியோடைய அப்பாவும் அவங்களுடைய சின்ன தங்கச்சியும் வந்துடுறாங்க. அதை பார்த்த உடனே நம்மளுடைய ஹீரோக்கும் செம பயம், டெசிமிக்கும் பயமா இருக்கு. டக்குன்னு நம்மளுடைய டெசிமியோட அப்பா என்ன பண்றாருன்னா, ஹே டெசிமி மாதிரி ஒரு பிரின்சஸுடைய ரூம்ல உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி டெசிமிக்காக இவரு அப்படியே ரொம்ப மிரட்டுறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்றாரு. டக்குன்னு நம்மளுடைய டெசிமி என்ன சொல்றான்னா, நீங்க அவனை ரொம்ப எல்லாம் கேள்வி கேட்கணும்ன்ற அவசியம் கிடையாது, அவன் எனக்கு எக்ஸாமுக்காக ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் வந்தான், அதுக்காக நீங்க அவனை ரொம்ப எல்லாம் நோண்டணும்னு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி ஓகே நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்றாங்க. டக்குன்னு டெசிமியோட அப்பா என்ன பண்றாருன்னா, ஹே நீ என்ன இந்த ரூமை இப்படி வச்சிருக்க, ஏதோ பொண்ணு மாதிரி வச்சிருக்க, இது பார்க்க பிரின்சஸ் ரூம் மாதிரி இருக்கு, ஆனா ரீப்பர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கம்பெனி மூத்திரை அங்கங்க குத்தலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. ஆனா இவ எதையுமே விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவ ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வாங்கியிருக்கா, அந்த அவார்ட்ஸ் எல்லாமே இவங்களுடைய டீமன் லார்டுடைய பொம்மை தான். அந்த பொம்மையெல்லாம் ஏதோ குப்பை மாதிரி கட்டி போட்டு வச்சிருக்கா. இவர் என்ன பண்றாருன்னா, அதெல்லாம் பார்த்துட்டு இது சாமி மாதிரி எடுத்து கும்பிடுறாரு, என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு டக்குன்னு நம்மளுடைய ஹீரோவும் பேசும்போது, ஹே நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் நம்மளுடைய ஹீரோ என்ன பண்றானா, நீங்க பிளீஸ் டெசிமிய காலேஜுக்கு அனுப்புவீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா டெசிமி லாஸ்டா என்ன சொல்லிருப்பானா, எனக்கும் உங்க கூட சேர்ந்து காலேஜ் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, நம்மளும் இப்ப ஸ்கூலை முடிக்க போறோம், நானும் ஸ்கூலை முடிக்க போறேன், ஆனா நான் ஒரு ஃபுல் டைம் ரீப்பர் பிரின்சஸா மாறிட்டேனா என்னால காலேஜ் எல்லாம் படிக்க முடியாது, எங்க அப்பா விட மாட்டாரு அப்படின்னு கேட்கும். நம்மளுடைய ஹீரோ என்ன பண்றானா, நான் உங்க அப்பா கிட்ட கேட்பேன் அப்படின்னு முன்னவே சொல்லியிருப்பான். சோ அதனால அவன் என்ன பண்றானா, இப்போ நீங்க டெசிமிய பிளீஸ் காலேஜுக்கு அனுப்புறீங்களா அப்படின்ற மாதிரி அவன் கேட்கும். அவளுடைய தங்கச்சி டைரக்டா வந்து நம்மளுடைய ஹீரோ மூஞ்சிலேயே ஒரு குத்து வச்சுட்டு, நீ அமைதியா இருக்கியா இல்ல உன்னை நான் கொல்லவா, இது எங்க ஃபேமிலி மேட்டர் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. டக்குன்னு நம்மளுடைய ஹீரோ என்ன பண்றானா, அடி வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் அதையே கேட்கலான்ட்டு முடிவு பண்றான். அப்ப டக்குன்னு அவன் ரிமோட்டை கை தவறி தொட்டுடுறான். அங்க போனா ரெட் ரேஞ்சர் இருக்கான். இந்த ரெட் ரேஞ்சரை பார்த்த உடனே, கண்டிப்பா என்னுடைய பொண்ணு ரீப்பர் பிரின்சஸ் உன்னை கண்டிப்பா அழிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபன்னா பேசிக்கிட்டு இருக்காரு. சோ இந்த சமயத்துல ஹீரோவை பார்த்து பார்த்து ரீப்பர் பிரின்சஸா இருக்க நம்ம டெசிமி சிரிக்கிறத பார்த்தோடனே அவளுடைய தங்கச்சிக்கு சுத்தமா பிடிக்கல. நீ என்ன இப்படி எல்லாம் நடந்துக்கிற, நீ ஒரு ரீப்பர் பிரின்சஸ் இந்த மாதிரி கியூட்டா நடந்துக்கிற மாதிரி எல்லாம் பண்றே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் டக்குன்னு நம்மளுடைய ஹீரோ இன்னொரு வாட்டி, நீங்க அவளை பிளீஸ் காலேஜுக்கு அனுப்புங்க அப்படின்னு கேட்கும். அவங்களுடைய அப்பா இவனுடைய கண்ணை பாத்துக்கிட்டே இருக்காரு. பாத்துக்கிட்டே இருக்கப்போ இவங்க கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்கு அப்படின்றது அவருக்கு புரியுது. டக்குன்னு அவர் அவருடைய மினியன் சூட்டை போட்டு, நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுவோம் அப்ப முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. இவர் சண்டை போடுறதுக்காக வேகமா ஓடி வராரு. ஆனா வேகமா ஓடி வந்து அடியே அடிக்காம அவரே போயிட்டு உருண்டு போய் உயிறாரு. ஒண்ணுமே புரியல இவனுக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு, நீ வந்து என்னை டிஃபீட் பண்ணிட்ட, அதுக்காக நீ என்னோட பொண்ணு கண்டிப்பா காலேஜ் போகலாம், நான் பர்மிஷன் கொடுக்கறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாரு. அவருக்கு வந்து தெரியுது அவர் ஒரு டம்மி பீஸான மினியன் தான். அவர் எப்பயுமே பவர் ரேஞ்சர்ஸ் கிட்ட சண்டை போடுறப்போ அடி வாங்குறதுக்குள்ளே அடி வாங்கின மாதிரி கீழே போய் விழுந்துருவாரு போல. அவர் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஃபைட்டர். உண்மையிலேயே இதெல்லாம் ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் தான். மினியன்ஸ் எப்பயுமே அப்படிதான் இல்ல, எப்பயுமே அது ஒரு ரோபோட் மாதிரி சும்மா வரதே அடி வாங்கிட்டு போறதுக்கு தான். சோ இந்த விஷயம் நடந்தவொடனே நம்மளுடைய டெசிமிக்கு இது ரொம்பவே பிடிச்சிருச்சு. எப்பா என்ன காலேஜ் சேர்க்கறதுக்கு நீ தான் இவ்வளவு பாடுபட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் நம்ம எனிமிஸா இருந்தாலும் நீ தான் என்னோட ஹீரோ அப்படின்ற மாதிரி அவர் சிரிச்சுக்கிட்டே அவங்க ரொம்ப ஹாப்பியா நம்மளுடைய ஹீரோவையும் வழி அனுப்பி விட்டுறது. இதை பார்த்த உடனே டெசிமியுடைய தங்கச்சி என்ன நினைக்கிறானா, நான் சின்ன வயசுல இருக்கிறப்போ என்ன எல்லாருமே புள்ளி பண்ணாங்க, அப்போ என்னுடைய அக்கா தான் வந்து எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு எனக்கு பிடிச்ச பாப்பாயசம் வாங்கி கொடுத்து, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா தான் உன்னால இந்த வேர்ல்டுல சர்வைவே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனான். ஆனா இப்போ அவ அப்படியா இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறான். நம்மளுடைய டெசிமியும் பார்க்க செம கியூட்டா ஆசை எல்லாம் மாத்திக்கிட்டு ரொம்ப கேர்லிஷா இருக்கா, நீ என்ன ரொம்ப கேர்லிஷா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவப்பட்டுக்கிட்டே வரா. அங்க போனா இருக்கிற மினியன்ஸ் எல்லாம் இவளை பார்த்து அப்படியே பயந்து இவளுக்காக மரியாதை எல்லாம் செலுத்துறாங்க. அப்பதான் நம்மளுடைய டெசிமி என்ன சொல்றானா, மினியன்ஸ் கிட்ட நீங்க என்ன பார்த்து இந்த மாதிரி மரியாதை கொடுக்கணும்லாம் இல்ல, நார்மலா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கியூட்டா சிரிச்சு திரும்புற, என்னோட ஹாஸ்டல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க எல்லாம் பயப்படுறாங்க, அதை பார்த்தோன்னே ஹாஸ்டல் ஒருவேளை கொடுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவ பாக்குறா. டக்குன்னு நம்மளுடைய டெசிமி என்ன பண்றானா, டைரக்டா போய் டீமன் லார்டு கிட்ட அவளுடைய தங்கச்சி இன்ட்ரோடியூஸ் பண்றா. இன்ட்ரோடியூஸ் பண்றப்போ அவரை பார்த்தோன்னே இவ பயப்படுறா. சோ நம்மளுடைய டெசிமி என்ன பண்றானா, அந்த இடத்துல இருந்து எனக்கு மெசேஜ் வந்துச்சு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்காம கிளம்பி போயிடுறா. அதை பார்த்த உடனே டீமன் லார்டு ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிடுறாரு. உடனே இவளோட தங்கச்சி, எங்க அக்காவை மன்னிச்சிருங்க, எங்க அக்காவை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா ஓடுறா. சோ வெளியே போய் பார்த்தா, சரி இவ இந்த இடத்துல இவ்வளவு மாசா இருக்கா, ஆனாலும் அவ ரொம்ப டமாஸ் தான் பண்ணிட்டு இருக்கா, இவ ரொம்ப ஜோக்கு பண்ணிட்டு இருக்கா, இவ அந்த பையனை பார்த்ததுக்கு அப்பத்துல இருந்தா இப்படி ஆயிட்டான்னு சொல்லிட்டு இவ ஒரு மாதிரி ஃபீல் பண்றா. இவ கேர்ளிஷான ட்ரெஸ் அதெல்லாம் ஷாப்பிங்க கூட்டு போறா, அதெல்லாம் பார்த்தோன்னே இவளுக்கு சுத்தமா பிடிக்கல, ஓரமா ஒரு இடத்துல இவளை விட்டுட்டு போய் உட்காந்துடுறா. அங்க போய் பார்த்தா
பார்த்தா ஒரு ரெண்டு மூணு பசங்க வந்து இவளை அகைன் புள்ளி பண்ற மாதிரி பண்றாங்க. சோ அப்பதான் அவன் என்ன நினைக்கிறானா, நான் சின்ன வயசுல இருக்கும் போதுல இருந்து எங்க அக்காவை பார்த்தே வளர்ந்தேன், எங்க அக்கா எவ்வளவு ஸ்ட்ராங்கா வளர்ந்தா அப்படின்றத நான் பார்த்து பார்த்து வளர்ந்தேன், அவ எவ்வளவு சீக்கிரத்துல பிரின்சஸா மாறினா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனா அவ இப்போ இப்படி இருப்பான் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கா. இந்த புள்ளி பண்ற பசங்க இவளை ரொம்பவே புள்ளி பண்ணுவோம், இவ ஒரு மாதிரி கடுப்பாகி தலைவலியில இருந்துட்டாங்க. பின்னாடி பார்த்தா நம்மளுடைய டெசிமி வந்து நிக்கிறா, இவளுக்கு சாப்பிடறதுக்கு கொஞ்சம் ஸ்நாக்கையும் வாங்கிக்கிட்டு, சரி நீங்க ஒரே ஒரு நிமிஷம் இரு நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ நீங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்களா, நீங்க தான் டெரரா, இப்ப நீங்க பாக்க போறீங்க டெரர அப்படின்னு சொல்லிட்டு அவ அவளுடைய டெரரான பேச காமிச்சு எல்லாரையும் அடிச்சு படுக்க வச்சிடறா. சோ அதுக்கப்புறம் என்னங்க, இவங்க வாங்கிட்டு வந்த அந்த ஸ்நாக் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவளோட தங்கச்சிக்கு புரியுது, என் அக்கா என்னதான் பாக்க ரொம்ப லவ்லியா இருக்கிற மாதிரி நடந்துகிட்டாலும் அவர் ரொம்பவே ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் டெசிமி ஒரு விஷயத்த சொல்றா, ஹே இங்க பாரு நீ இந்த உலகத்துல சர்வே பண்ணா ஒரு லவ் தேடு, கண்டிப்பா லவ் உன்னை சேஞ்ச் பண்ணும், உன்னோட லைஃப் ரொம்ப ஹாப்பியா மாத்தும் அப்படின்னு சொல்லி அவளோட தங்கச்சிக்கு ஒரு சின்ன அட்வைஸையும் கொடுக்கறா. அவளோட தங்கச்சியும் ஏர்பிளைன்ல கிளம்பி அவளோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ என்ன நினைக்கிறானா, என்னுடைய அக்கா லவ்வால ரொம்பவே வீக் ஆயிட்டான்னு நினைச்சேன், ஆனா அவ அப்படி இல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் ஆகியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, இவளுக்கு நம்மளுடைய ஹீரோ ஃபுடோவை சுத்தமா பிடிக்கவே இல்ல, அதனால நான் கண்டிப்பா இந்த ரீபர் பிரின்சஸா மாறினா இந்த ஃபுடோவை அடிச்சு கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஈவலா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. சோ இதெல்லாம் நடந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்மளுடைய ரீபர் பிரின்சஸ் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோக்கு ஒரு நோட்டீஸும் கொடுக்கறாங்க. அந்த நோட்டீஸ்ல எங்க ஸ்கூல்ல நாங்க ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பண்ண போறோம், அதுல நானும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன், நான் அதுல மெய்ட் கேஃபேல ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்மளோட ஹீரோக்கு மெய்ட் கேஃபேவா, அப்ப மெய்ட் டெசிமியா பார்க்க எவ்வளவு கியூட்டா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ என்ன பண்றான், நான் கண்டிப்பா அங்க வந்தே ஆவேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் டெசிமி என்ன சொல்றானா, அங்க ஒரு மூன் இருக்கு, அந்த மூன்ல எந்த கப்பல் ஒன்னா நின்று போட்டோ எடுக்கிறாங்களோ அவங்க பிரியவே மாட்டாங்க, சோ நம்ம அதுல கண்டிப்பா போட்டோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே முடிவு எடுக்கிறாங்க. சோ இந்த சமயத்துல பவர் ரேஞ்சர்ஸ் எல்லாம் கீழே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, இவங்க மேல ரொம்ப ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க, ஃபன் பண்ணிக்கிட்டு நம்ம நிலால உட்காந்து அடியாத பிரியாத கப்பலா இருக்க போறோம்லாம் சொல்லிக்கிட்டு. சோ அந்த நாளும் வருது, வந்த உடனே பார்த்தா நம்மளோட ஹீரோ ப்ளூ ரேஞ்சரை அவனோட முதுகு மேல ஏத்தி உட்கார வச்சுக்கிட்டு ஹே கேர்ள்ஸ் அப்படின்னு ப்ளூ ரேஞ்சர் சொல்றத பாத்துக்கின்னு போய்கிட்டு இருக்கான். சோ அவனுக்கு ஒண்ணுமே புரியல, இவன் மேடா என் கூட வந்து தொத்திக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ ரேஞ்சர் வேற பவர் ரேஞ்சரா மாறி மாறி இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணி ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கான். சோ அதெல்லாம் பார்த்தோன்னே இவங்கிட்ட இருந்து எப்படியா தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இவன் தப்பிச்சுட்டு ஓடுறான். ஓடுறதுக்குள்ள நம்மளுடைய டெசிமிய அந்த டெரர் பொண்ணு இருப்பால அவ என்ன பண்றானா, ஹே உனக்கு யாருமே இப்ப பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுல, அதனால நீ என்ன பண்ண போறனா, நீ என் கூட வரப்போற, நம்ம ரெண்டு பேரும் அந்த நிலால இருந்து போட்டோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். டெசிமிக்கு ஒண்ணுமே புரியல, இவ யாரா இவ லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா, நானும் இவ்வளவு ஏன்டா அந்த மூன்ல போயிட்டு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பயந்து ஓட ஆரம்பிக்கிறா. ஆனா இந்த பொண்ணு வேக வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கா, இவளுடைய பவர் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும், இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த சமயத்துல நம்ம பீஸ்ட் பிரின்சஸ் இருக்கால அவ என்ன பண்றா, இருக்கிற எல்லா கப்பல்ஸையும் அடிச்சு துரத்திக்கிட்டே இருக்கா. டக்குன்னு அந்த இடத்துல நம்ம ஸ்டீல் பிரின்சஸ் என்ன பண்றானா, நானும் கப்பலா தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியரை காட்டுறா. சோ அந்த பியரும் இந்த இடத்துல ஏதோ காஸ்டியூம் போட்டு வந்த மாதிரி வரவும் இவளுக்கு ஒண்ணுமே புரியல, இடம் எந்த இடம் பார்த்தாலும் ஒரே கப்பல்ஸா இருக்காங்க, ஆனா நான் சிங்கிளா இருக்கேன், எந்த கப்பல்ஸையும் நான் வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா கப்பல்ஸையும் அடிச்சு துரத்திக்கிட்டு இருக்கா. சோ இந்த சமயத்துல ஒரு ஹாண்டட் பிளேஸ் மாதிரி இருக்கு, அந்த ஹாண்டட் பிளேஸ்ல நம்மளுடைய ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கான். உட்கார்ந்துட்டு இருக்கப்போ கஷ்டப்பட்டு நம்மளுடைய டெசிமி என்ன பாவறானா, அந்த இன்னொரு பிரின்சஸ் இருக்கல டெரர் பொண்ணு அவகிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்து இவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க. நம்மளுடைய டெசிமி மெய் ட்ரெஸ்ல இருக்கும், அதை பார்த்தோன்னே நம்மளுடைய ஹீரோக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு பார்க்கும் போது. நம்மளுடைய டெசிமி என்னால உனக்கு இந்த ட்ரெஸ்ல இருக்கு, ஆனா உனக்கு என்னால எதுவுமே சர்வ் பண்ண முடியாது, அதனால தான் நான் உனக்கு கொஞ்சோண்டு குக்கீஸ் அது கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குக்கீஸ கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். உடனே நம்மளோட ஹீரோ, இந்த உலகத்திலேயே ரொம்ப ஹாப்பியஸ்ட் மாஸ்டரா நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு மாதிரி சந்தோஷமா ஆகுறாங்க. ஏன்னா டெசிமி அதை கொடுக்கும் போது டேக் இட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட ஹீரோக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. டக்குன்னு அவங்க ரெண்டு பேருமே கையை கோத்துக்கிட்டு நிக்கிறாங்க. அப்பதான் ஒரு பெரிய குச்சி வந்து இவங்க இருக்கிற இடத்த அப்படியே கிழிக்குது. அது வேற யாரும் இல்ல, அந்த பீஸ்ட் பிரின்சஸ் தான். அவன் என்ன ஆகுறானா, நீங்க எல்லாருமே இங்க இப்படி லவ்வோட கப்பல்ஸா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பா ஆகுறா. நீங்க எல்லாம் இப்படி கப்பல்ஸா இருந்தீங்கன்னா நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவ கிட்டத்தட்ட ஒரு அனிமல் மாதிரியே மாற ஆரம்பிச்சுட்டா. ஏன்னா இவங்க எல்லாருமே இப்படி சிங்கிளா இல்லாம கமிட்டடா இருக்காங்களே, நான் மட்டும் சிங்கிளா இருக்கேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கிருந்து டெசிமி பயந்து ஓடி வந்தோடனே அந்த டெரர் பொண்ணு என்ன பண்ற, டைரக்டா ஓடி வந்து நம்ம டெசிமியை கேப்சர் பண்ணிடுறா. அவ கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம தான் போட்டோ எடுக்கணும்னு சொல்லுவோம், எப்படியாவது இவகிட்ட இருந்து நம்ம தப்பிச்சு ஓடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டெசிமி என்ன பண்றானா, வேக வேகமா ஓடுறா. ஓடி போயிட்டு என்ன பண்றானா, அவங்களுடைய இடத்துல மெடிக்கல் பிளேஸ் இருக்கும்ல அந்த இடத்துக்கு போயிடுறா. அந்த மெடிக்கல் பிளேஸ்ல இருக்கிற அவளும் ஒரு பிரின்சஸ் தான். சோ நம்மளுடைய டெசிமி என்ன சொல்றானா, என் பின்னாடி ஒரு மான்ஸ்டர் வரா, இவ மான்ஸ்டர் மாதிரி என் கூடயே சுத்துறா, என்ன அவகிட்ட இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றா. இவ காப்பாத்த முடியாது, நான் என்னோட பிரின்சஸ் பவர் எல்லாம் இங்க காட்டினா, மாஸ்டர் என்ன கோச்சு பாருன்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஹீரோயின் டெசிமி என்ன சொல்றானா, நான் கண்டிப்பா மாஸ்டருடைய டால உனக்கு தரேன், நீ என்ன காப்பாத்துன்னு சொல்லுவோம். உடனே இவளும் என்ன பண்றானா, சரி நான் காப்பாத்துறேன்னு சொல்றா. ஏன்னா இவளுக்கு அந்த டீமன் மாஸ்டர் மேல ஒரு கிரஷ் இருக்கு போல. சோ டக்குன்னு நம்மளுடைய டெசிமி ஓடுனதை பார்த்தோன்னே இந்த டெரர் பொண்ணு இவளும் புடிச்சிடுறாங்க. சோ டெரர் பொண்ணு என்ன
சொல்றான், நீ ஒரு பிரின்சஸ் எனக்கு தெரியும், நான் உன்னை டிஃபீட் பண்ண முடியும், ஏன்னா நானும் பிரின்சஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இங்க அடிச்சுக்கிறாங்க. சோ இவங்க அடிச்சுக்கிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் போய் பார்த்தா நம்மளுடைய டெசிமி எப்படியாவது ஹீரோவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போறா. அந்த இடத்துல ப்ளூ ரேஞ்சர் ஹீரோ மேல ஏறி உட்காந்துக்கிட்டு ரொம்ப ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தோன்னே டெசிமிக்கு கடுப்பாகுது. இருந்தாலும் சரி எப்படியாச்சும் நம்ம ஹீரோ கிட்ட பேசியாகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல பீஸ்ட் பிரின்சஸ் என்ன பண்றானா, டைரக்டா ஓடி வந்து நம்மளுடைய டெசிமியை பார்த்து நம்ம இருக்கிற எல்லா கபுள்ஸும் பிரிச்சு விடணும், ஆமா நீ லவ் பத்தி அடிக்கடி பேசிட்டு இருப்பல, நீயும் கமிட் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவ பயப்படுறா. டக்குன்னு நம்மளுடைய ப்ளூ ரேஞ்சர் அங்க இருக்கிறத பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுது. ஐயோ இவனா, இவன் ரொம்பவே என் பின்னாடி சுத்திக்கிட்டே இருப்பானே அப்படின்னு நினைச்சு திரும்பி பார்க்கறதுக்குள்ள ப்ளூ ரேஞ்சரும் பார்த்துறான். பார்த்த உடனே அவன் இவ பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடான். இப்போ இவ பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். இருக்கிற எல்லா கும்பலும் சரி எப்படியாச்சும் ப்ளூ ரேஞ்சர் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ ரேஞ்சர் பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்துல நம்மளோட ஹீரோவும் டெசிமியும் ஒன்னா சேர்ந்து எப்படியா போட்டோ எடுத்தனும் அங்க போய் பாக்குறாங்க. ஆனா இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த சமயத்துலதான் அந்த ஸ்டீல் பிரின்சஸ் இருக்கால எங்க என்னோட பியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியர் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. ஏன்னா அந்த பியருக்குள்ள வேற ஒரு பையன் இருக்கான், அவன் காஸ்ப்ளே பண்ணிட்டு இருக்கான் போல, ரியல் சூட் மாதிரி இருக்கான். சோ அதை பார்த்த உடனே நம்மளுடைய டெசிமிக்கு ஒரு ஐடியா வருது. நம்மளால இந்த ஃபார்ம்ல டைரக்டா அங்க போயிட்டு கண்டிப்பா போட்டோவே எடுக்க முடியாது, ஆனா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறாங்க. ஏன்னா இப்ப அந்த இடத்துல இன்னும் ஒரே ஒருத்தர் தான் போட்டோ எடுக்க முடியும், கடைசி 1 minute தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள இவங்க எப்படியாச்சும் போட்டோ எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போறாங்க. இவங்க நடந்து போறப்போ இவங்க ரெண்டு பேரும் கப்புள்ஸா, இவங்க காஸ்ப்ளே பண்றாங்களா, பார்க்க ரொம்ப ரியலா இருக்காங்க, இவங்க உண்மையிலே எவ்வளவு பெரிய எட்டர்னல்ஸ் ரைவல்ஸ், ஆனா இப்ப பாத்தியா இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா கப்பலா ஒரு போட்டோ எடுக்க போறாங்க, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊரவங்களை பார்த்து என்ஜாய் பண்ணி கை தட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஹீரோவும் ஹீரோயினும் வா, இன்னைக்கு நம்மளுடைய லவ் ஸ்டோரி ரொம்ப பெருசா டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல ரொம்ப கியூட்டான ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. இதே சமயத்துல அந்த ஸ்டீல் பிரின்சஸ் அவளுடைய உண்மையான பியரை கண்டுபிடிச்சா. உண்மையிலே ஒரு ஃபன்னான எபிசோட் தாங்க இது. இவங்க இந்த மூன்ல நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. பவர் ரேஞ்சர்ஸ் ஆகும் செலிபிரிட்டிஸ் ஆகும் இருந்தாலே இந்த மாதிரியான பிரச்சனை நிறைய இருக்கும் போல இருக்கு. சோ இது மாதிரியான ஃபன்னான விஷயம் இன்னும் நிறையவே இருக்கு. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு கிளிக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகனையும் பிரஸ் பண்ணிடுங்க கைஸ். சோ ஜெய் பாகுபலி, பாய் பாய்.